இந்தியா வியட்நாம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு யுஎன்எஸ்சியில் நமக்கு ஒரு மாதம் அந்த தலைமை பொறுப்பு இன்றுடன் முடிந்து விட்டது நம்ம என்ன செஞ்சோம் இல்லை சீனா நமக்கு எதிராக என்ன செஞ்சிட்ருக்காங்க இந்த ஒரு வியூகத்தில் பார்த்துடலாமா வியட்நாம் அப்படின்னு சொல்லும்போதே அது அமெரிக்கா ஓடவிட்ட நாடு சீனாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடு இந்த வியட்நாமில் தான் நம்முடைய இரண்டு கப்பல்லாம் போய் நம்ம என்ன செஞ்சோம் போர் ஒத்தி எல்லாமே செஞ்சு பார்த்தோம் அதுவும் தென்சீன கடலையே செஞ்சு பார்த்தோம் இவ்வளோ கெத்தாக நம்ம இந்தியா வியட்நாம் கூட அவங்களுடைய உறவை பேணிக்கார்க்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஹோச்சி மீன் அப்படின்னு சொல்கிற மிக முக்கியமான தலைவர் இந்த வியட்நாம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுங்க ஒரு காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் நல்லா இருந்த வியட்நாமை ரெண்டாக பிரித்தாங்க நார்த் வியட்நாம் சவுத் வியட்நாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரித்தாங்க அதில் நார்த் வியட்நாம் அப்படின்னு சொல்லும்போது அது கம்யூனிசம் ஆதரவாக இருந்தது சவுத் வியட்நாம் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவினுடைய படைக்கு ஆதரவாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வேறு பல நாடுகள் கையிலிருந்து விடுதலை வாங்கின பிறகுதான் இந்த ஒரு பிரச்சனையே வருது ஸோ நார்த் வியட்நாம் எப்படியாவது கம்யூனிசத்தை விட வேண்டும் நார்த் வியட்நாமை சவுத் வியட்நாம் கூட சேர்த்து அமெரிக்கா ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருந்தது அப்போதான் வியட்நாம் யுத்தம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது அந்த வியட்நாம் யுத்தத்தை ஹோச்சிமின் மின் அவர்கள் எப்படி முறியடிக்கிறாங்க டோட்டலாக கொரிலா போர் முறையை கையாண்டு முறியடிக்கிறாங்க அப்படி முறியடித்த நபர் அந்த அமெரிக்காவை ஓட ஓட விரட்டுறாரு எக்காரணம் கொண்டும் அமெரிக்காவால் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொன்னோடனே அமெரிக்கா என்ன செய்கிறாங்க எப்போ நாங்கள் ஒரு போர் முடிவுக்கு வருகிறோம் ஒரு அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுலாமா அப்படின்னு சொல்லி வாராங்க அப்படி வந்த பிறகு இந்த வியட்நாம் நார்த் வியட்நாம் சவுத் வியட்நாம் ஒரே வியட்நாமாக மாறுகிறது கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு பிறகுதான் இந்த வியட்நாம் அமெரிக்காவை அங்கீகரிக்கிறாங்க ஓகே நீ வந்து என்கிட்ட ஏதாவது பிஸ்னஸ்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அமெரிக்காவே வியட்நாமை தேடி போச்சுன்னு சொல்லலாம் எப்போ தெரியுமா வட கொரிய அதிபர் இருக்கார் பார்த்தீங்களா வடகொரிய அதிபரும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் எங்கே வச்சு பேசிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுது இரண்டாவது முறையாக முதல் முறை சிங்கப்பூரில் வச்சு பேசிட்டாங்க ஸோ இரண்டாவது தடவையாக எந்த இடத்துல வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே சொன்ன ஒரு இடம் எது அப்படின்னா வியட்நாமினுடைய தலைநகரத்தில் வச்சு பேச்சுவார்த்தையை நடத்திக்கோங்க அப்படிங்கிறது தான் ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இடம் வியட்நாம் அப்படின்னு சொல்கிறது ஆனால் அதே வியட்நாமுக்கு சீனாவை சுத்தமாக பிடிக்காது சீனாவும் வியட்னாவும் காலம் காலமா பெரிய ஒரு எதிரிகள் பரம எதிரிகள்னு வச்சுக்கோங்களேன் அந்த வியட்நாம் கூட தான் இப்ப இந்தியா எப்படி இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உறவை மேற்கொண்டிருக்கிறது வியட்நாம் கூட போர் ஒத்திகை இல்லாமல் ஈடுபட்டோம் அதே வியட்நாமினுடைய பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வரப்போகிறார் அங்கே ஒரு அரசியல் மாற்றம் எல்லாமே நடந்துச்சு அவர் முதல் முறையாக வெளிநாட்டுக்கு பயணம் செல்லக்கூடிய நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கெத்தா சொல்லியிருக்கார் நான் இந்தியாவுக்கு போக போறேன் என்னடா செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கும் இது ஆடட் அட்வான்டேஜ் தான் வியட்நாமுக்கும் இன்னும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான்

ராஜபக்சேவாலாம் ஒன்றுமே செய்ய முடியலை எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா அளவுக்கு இப்போ சீனா இலங்கையை ஆக்கிரமித்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது பல நாடுகளும் என்ன செய்கிறாங்க என்னுடைய மாணவர்கள் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய மனிதர்கள் என்னுடைய குடிமக்கள் அங்கே இருக்காங்க நான் அவங்களை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் ஃப்ளைட் ஆர்மி ஃப்ளைட் இப்படின்னு சொல்லி டே நைட்டாக உழைத்து அவங்களுடைய ஆட்கள் எல்லாமே கொண்டு வராங்க ஆனால் சீனா மட்டும் என்ன சொன்னாங்கன்னா நீ அங்கேயே இருந்து கோப்பா ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுபடியே உன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்படித்தான் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் சீனா எப்படி வரும் அவங்க வேடம் போட்டே வரும் இப்போ இலங்கைனா இலங்கைக்கு பிடித்த நபர்கள் ராஜபக்சேக்கு பிடித்த நபர்கள் சிங்கிள் வருன்னால் நான் சிங்கிள் வர்தான் நான் புத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அப்படி வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய சுயரூபத்தை காண்பிப்பாங்க இப்போ என் கூட நீ பேசணும்னா நீ வந்து சைனீஸ் லாங்குவேஜ் படிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இலங்கையில் இருக்க மக்கள் எல்லாருமே படிப்பாங்க அப்படி படிக்கும்போது உனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் டீச்சர்ஸாக இறக்குறேன் அப்படின்னு சொல்லி சீனாலேருந்து டீச்சர்ஸை இறக்குவாங்க இந்த டீச்சர்ஸ்க்கு டீ காஃபி போட்டு கொடுக்கறதுக்காக அடுத்ததாக ஒரு டீ ஸ்டால் வரும் அந்த டீ ஸ்டாலுக்குள்ளே மறுபடியும் நான் சீனாலேருந்தே கொஞ்சம் ஆட்களை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான் அவனும் அங்கே வந்துடுவான் இப்போ இந்த டீ ஸ்டாலுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு மாடுலாம் தேவைப்படுது அதையும் சீனாலேருந்தே இறக்குமதி பண்ணுறேன் அப்படின்னு அந்த பால் கரகர் இருக்குது அதுவும் சீனாலேந்தே வந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே இப்படி சீனா 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 கொண்டு வந்து டோட்டலாக என்ன செஞ்சிடுவான் ஆக்கிரமிப்பு செஞ்சிருவான் அப்படி ஆக்கிரமிப்பு செஞ்ச பிறகு என் நாட்டுக்குள்ள இப்படி ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டேன் சீனா அப்படின்னு சொல்லும்போது என்னடா ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டேன் உனக்கு நான் கடன் கொடுத்தேன் என் மக்கள் கொஞ்சம் இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவ்வளோதானே நீ ஒன்னு செய் என் மக்கள் வாழ்றதுக்கு ஒரு நிலப்பரப்பை பிரித்து தந்திருப்பா அப்படின்னு சொல்லி நாட்டுக்குள்ளேயே இன்னொரு நாடை கேட்பான் இப்போ ஹம்பந்தோட்டா துறைமுகத்தை தொண்ணூற்றி ஒன்பது வருஷத்துக்கு லீஸுக்கு தான் கொடுத்தோம் எங்க சீனாவுக்கு இலங்கை கொடுத்தாங்க ஆனா அந்த துறைமுகத்தை இப்ப என்ன செஞ்சிட்டாங்க அந்த துறைமுகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு அப்படிங்கிறது சீனாவுக்கு டோட்டலா கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் கொடுத்துருக்காங்க அங்கே வந்து சீனர்கள் தங்கலாம் சொல்லப்போனால் சீனாவும் இலங்கையும் சேர்ந்து அங்கே ஒரு எக்கனாமிக் சோனெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஷாப்பிங் மால் வருதான் நிறைய கடை வருதான் நிறைய பஜார் வருதான் ஆனால் இதெல்லாம் எதுக்கு சீனர்களை இங்கே குடியமர்த்துவதற்கு ஒரு காலகட்டம் இருந்துச்சு தமிழர்கள் எங்களுக்குன்னு தனியாக ஒரு நிலப்பகுதியை தாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டபோது எங்களுடைய பூர்வக்குடியாக இருந்த தமிழர்களை விரட்டி அடித்த இலங்கையே இன்னைக்கு ஒன்றை விரட்டி அடிக்கிறதுக்கு ஒருத்தன் வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் சூதானமாக இருந்து கோப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் எச்சரிக்கை கொடுத்துட்டோம் நீ வீழ்வதை பார்த்து ரசிப்பதற்கு நாங்க சிங்களவர்கள் கிடையாது புரிஞ்சா ராஜபக்சே நாங்க சிங்களவர்கள் கிடையாது ஒரு மனிதன் வீழ்வதை பார்ப்பதற்கு இப்போ நாங்க எச்சரிக்கை தான் கொடுத்துட்ருக்கோமே தவிர அதுலேருந்து கொஞ்சமாக கொஞ்சமா உனக்கு புத்தி இருந்துச்சுன்னா சீனர்களை விரட்டி விடுங்கள் அட்லீஸ்ட் இதை கேட்கக்கூடிய இலங்கை சார்ந்த நண்பர்கள் உறவுகள் நீங்கள் கொஞ்சமாக இதை பற்றிலாம் எதிர்த்து எங்கேயாவது வேறு பெயர்களிலோ இல்லாட்டி வேறொரு இடத்துல இருந்தோ இல்லாட்டி சோசியல் மீடியால யாருக்கும் தெரியாமையோ கொஞ்சம் கொஞ்சம் போஸ்ட்டு போட்டிங்கன்னா அது இலங்கை அரசாங்கம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இலங்கை அப்படின்னு சொல்லும் அது சுற்றுலாவை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு ஆனால் இந்த கொரோனா வைரஸ் இன்றைக்கி கூட மியூ அப்படிங்கிற புதிய ஒரு வேரியண்டை கண்டுபிடிச்சிருக்காங்க இருந்து அதுவும் ஜனவரியிலேயே கண்டுபிடிச்சிட்டாங்களாம் இப்போ தான் வெளியிலேயே விட்டுருக்காங்க மூ வேரியண்ட் மட்டும் கிடையாது அடுத்ததாக சி பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ அப்படின்னு சொல்லி வேறு ஏதோ வேரியண்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க இது எல்லாம் பார்க்கும்போது இந்த கொரோனா வைரஸ் நம்ம நாட்டை விட்டு நம்ம உலகத்தை விட்டு சீக்கிரமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இந்த வாய்ப்புகள் இல்லாத போது கண்டிப்பாக அங்கே என்ன நடக்கும் இந்த சுற்றுலா அப்படிங்கிறது பெரிய அடி வாங்கும் ஸோ நம்முடைய இலங்கை இந்த இலங்கை நாடும் இந்த மாதிரியான பிரச்சனையில் சிக்கி தவிக்க போகிறது அதன் காரணமாக மறுபடியும் மறுபடியும் கடன் அப்படிங்கிறது கூட போகிறது அந்த கடனை சீனாவிடமிருந்து வாங்க போகிறார்கள் அதற்கான அடுத்த இடமாக இந்த மாதிரி வடக்கு மாகாணம் எல்லாமே தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது பிளீஸ் கொஞ்சமாக சேஃபாக இருந்துக்கோங்க பத்திரமா இருந்துக்கோங்க அடிமையாக மாறிவிடாதீர்கள் அடிமை வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப நரகமாக இருக்கும் என்பதை வரலாறு படித்த பல நபர்கள் தெரிந்து கொண்டிருப்பார்கள் உண்மையாக அதை நம்ம கண் முன்னாடி பார்த்தோம்னா நல்லா இருக்காதுப்பா எங்களுக்கு நீங்கள் அநீதி இழைத்து விட்டீர்கள் ஆனால் தமிழர்கள் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் நல்லதை சொல்வதற்காக கடமைப்பட்டிருக்கிறோம் ஸோ அடுத்ததாக யூஎன்எஸ்சி தான் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இரண்டு வருஷம் நமக்கு நம்ம வந்து பெர்மனென்ட் மெம்பர்லாம் கிடையாது தற்காலிகமாக இரண்டு வருஷம் நமக்கு மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது அதில் ஒரு மாதம் நம்ம தான் தலைவராக இருந்தோம் நல்லா இருந்துச்சு நான் அந்த தலைவராக இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் செஞ்சோம் ஆப்கானிஸ்தானுடைய பிரச்சனை வந்துருச்சு திடீர்னு பார்த்தா சீன் அங்கே வேறு விதமான பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டார்கள் உயிரின மக்களுக்கு எதிராக இதையெல்லாம் நாமளே பார்த்து எல்லாத்துக்கும் முடிவெடுக்க வேண்டியதாயிடுச்சு நாமும் கெத்தாலாம் கொஞ்சம் முடிவு எடுத்தோம் கடைசியாக ஒரு தீர்மானத்தை வர நம்ம ஏற்பாடு செஞ்சுட்டோம் அந்த தீர்மானத்துக்கு ரஷ்யாவும் சீனாவும் தான் ஒத்துக்கொள்ளவில்லையே தவிர மீதம் இருந்த பதிமூன்று நாடுகளும் கை தூக்கி நான் கூட நிற்கிறேன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிய பிறகு கண்டிப்பாக டெரரிஸ்ட் தீவிரவாதத்திற்கு எதிராகவும் எல்லைகள் கடந்த தீவிரவாதத்திற்கு எதிராகவும் நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்கிற அந்த தத்துவத்தில் இன்றளவும் இந்தியா இருந்து வருகிறது அப்படிங்கிற ஒரு பாராட்டு பல நாடுகளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு பல உதவிகளை இந்தியா செய்திருக்கிறது அது எதையுமே நாங்கள் மறக்க மாட்டோம் அப்புறம் கண்டிப்பாக இந்தியா பெரிய ஒரு நாடாக மாறும் சீக்கிரமா இதுக்கு உறுதியான இல்லாட்டி நமக்கும் ஒரு நிரந்தர உறுப்பினருக்கான பதவி அதில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லுகிறார்கள் நடந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும் அடுத்ததா இவ்வளோ நடக்கும்போது நம்முடைய ஃபாரின் மினிஸ்டர் அதாங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சும்மாவா வீட்டில் இருப்பார் போட்டாரில் பிளான மூணு ஐரோப்பிய நாடுகளுக்கு இப்போ பயணம் செய்ய போகிறார் உடனே வந்துடாதீங்க ஐயோ பயணம் நாட்டினுடைய பணம் செலவு ஜெய்சங்கர் அவர்கள் சும்மா ஊருக்கு ஊர் சுத்த போறாரு அதெல்லாம் கிடையாது ராசா எந்தெந்த நாட்டுக்கு போறார் அப்படிங்கறத தெளிவா பார்த்துக்கோங்க ஸ்லோவேனியா குரோயேஷியா டென்மார்க் அப்படிங்கிறது தான் இதுல ஸ்லோவேனியா அப்படிங்கிற ஒரு நாடுதான் கவுன்சில் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் இருக்கு பாத்தீங்களா அதனுடைய தலைமைத்துவத்தை வகுக்கக்கூடிய ஒரு நாடு ஸோ ஐரோப்பிய ஒன்றியம் என்ன முடிவுகளை எடுக்க போகிறது அந்த முடிவை யார் எடுப்பாங்க அப்படின்னா இந்த ஸ்லோவேனியா அப்படிங்கிற அந்த நாடுதான் அந்த நாட்டுக்கு தான் நம்ம பயணத்தை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னா ஐரோப்பிய ஒன்றியம் கூட இந்திய உறவை மேம்படுத்த போகிறோம் புரிஞ்சதா சும்மா வந்து டூருக்கு போகல இங்க வந்து ராஜாங்க ரீதியாக நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்ல போறோம் அடுத்ததா நம்ம பிளட் ஸ்ட்ராடெஜிக் Forum பிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபாரத்திலையும் ஜெய்சங்கர் அவர்கள் கலந்து கொள்ள போவதாக அறிவித்திருக்கிறார்கள் பார்ட்னர்ஷிப் ஃபார் ரூல்ஸ் பேஸ்டு ஆர்டர் இன் இந்த இண்டோ பசிபிக் அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு அமைப்பாகத்தான் இந்த பிஎஸ்எஃப் அமைப்பு அப்படிங்கிறது செயல்படுகிறது ஸோ இண்டோ பசிபிக் ரீஜனில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு அதற்கான நாடுகள் என்ன அதை அங்கீகரித்த நாடுகள் என்ன அதனுடைய தலைவர்கள் என்ன இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்றது தான் பிஎஸ்எஃப் அதுலேயும் ஜெய்சங்கர் அவர்கள் பங்கெடுக்க போகிறார்கள் அடுத்ததா டென்மார்க் போக போறாரு இண்டோ டேனிஷ் அப்படிங்கிற அந்த அக்ரிமெண்ட் அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போறாங்க இதுவும் நமக்கு தேவையான ஒரு நடவடிக்கை நடவடிக்கைதான் தேவையில்லாம இல்லை சோ உலக அளவில் இந்தியாவினுடைய பார்வையா இருக்கட்டும் இல்லாட்டி இந்தியா போடக்கூடிய அந்த விதமான திட்டங்கள் வியூகங்களாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருக்கு ஆனா இன்னைக்கு இன்னொரு செய்தி வந்துச்சே சீனால இருந்து ஒரு மீன் ரகசிய மீன் அப்படியே நம்ம ஊருக்கு எல்லாம் வந்துடுச்சு நம்ம கடலுக்குள்ளலாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல இது ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியை நான் எங்கேயோ வாசிச்சேன் தேடி போகும்போது தான் அது தெரிஞ்சது ரோபோட் ஷார்க் அப்படின்னு சொன்னாங்க இந்த ரோபோட் ஷார்க் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஷார்க் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு மீன் அதை வச்சு கடல்கடையில் அதை விட்டு சப்மெரைன்ஸ் நீர்மூழ்கி கப்பல் என்ன இருக்குது அதை எப்படி அழிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான புகைப்படத்தை சீனா எடுப்பதாக படித்தேன் ஆனால் இப்போ வந்திருக்கிற மீன் ரோபோட் ஷார்க்கு கிடையாது ரோபோ ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரோபோ ஃபிஷ் அப்படிங்கிறது அரோவானா அப்படிங்கிற ஒரு மீன் வகையை சார்ந்த விதமான ஒரு ரோபோட் இது கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எட்டு மணி நேரத்தில் கடல் கடந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்து போகிறதுலாம் கொஞ்சம் சுலபமான விஷயம் கிடையாது ஆனால் இன்னும் அட்வான்ஸ்டான இதே மாதிரியான ரோபோட்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க எப்பா இளைஞர்களே மாணவர்களே இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்டையும் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கண் பகுதியில் ஹை டெஃபினிஷன் கேமரா சென்சார்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அப்படியே அவங்கள புகைப்படம் எடுத்து நேரடியாக இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணி பல நவீன டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி நம்ம நாட்டுக்கும் தேவையான இதே மாதிரியான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும் எதிரி நாட்டை உளவு செய்வதற்காக சிறுவள்ளுவரை சொல்லியிருக்காரு உளவு என்பது நிச்சயமாக நம்முடைய ஒரு அரசாங்கத்தின் ஒரு பங்காக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுல தப்பு ஒன்றும் கிடையாது அடுத்தவன் பெட்ரூம் எட்டி பார்க்க கூடாது ஆனா நம்ம நாட்டுக்கு வர்ற எச்சரிக்கை என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடித்தே ஆக வேண்டும் சோ இவ்வளோ விதமான வியூகங்களுக்கு மத்தியில ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து போர் ஒத்திகை செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான் அதுவும் விமானப்படையில் நம்முடைய அந்த போர் ஒத்திகை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது கெத்தா தான் இருக்கு ஏன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே நம்ம பிளானை போட்டுட்டோம் ஜப்பானும் இந்தியாவும் முதல் முறையாக நம்ம இதெல்லாம் சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி பிளானை போட்டுட்டோம் பாண்டமிக் அப்படிங்கிறது வந்துச்சு அதனால கொஞ்சமாக நீண்டு நீண்டு வந்துச்சு ஸோ சீக்கிரமாக அதற்கான முடிவுகள் இருக்கும் நம்ம சீக்கிரமாக இந்த மாதிரியான போர்வத்திகள் ஈடுபட போகிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு நாட்டுக்கு புளிய கரைச்சிருக்கும் சீனாவுக்கு புளிய கரைச்சிருக்கும் அது கூடவே நம்ம அப்படியே தைவானையும் சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்றது நம்முடைய எண்ணமாக இருக்கிறது நடந்தால் சூப்பராக இருக்கும் நடக்கலைன்னா ஃபியூச்சர்ல நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடி நம்ம என்ன செய்யலாம் நடைய கட்டலாம் இந்திய வியூகத்தினுடைய இந்த டாபிக்ஸ் எப்படி இருந்துச்சு அதனுடைய செய்திகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் அள்ளி தெளியுங்கள் எல்லோரும் வி யூகத்தில் இணை ிருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்